கிரீன் அனகோண்டா. உலகின் மிகப்பெரிய அனகோண்டா பாம்பு வகைன்னு பார்த்தா அது கிரீன் அனகோண்டா தான். இது மிகவும் ஆபத்தானது. நார்மலா பெண் அனகோண்டாகள் ஆண் அனகோண்டா விட பெருசா இருக்குமா? இது அதிகமா தண்ணீருக்கு அடியிலயும் அடர்த்தியான புதருக்கு உள்ளேயும் தான் பார்க்க முடியுமா? இது தண்ணில வேகமா நீந்துமா? இதுவரைக்கும் நம்ம பார்த்த பாம்புகளையே கிங் கோப்ரா தவிர வேற எந்த பாம்புக்கும் விஷம் கிடையாது. கிரீன் அனகோண்டாவுக்கும் விஷம் கிடையாது. தன்னுடைய உணவை பிடிச்சு அதோட உடல சுத்தி அதோட வலுவான பிடி மூலமா இறுக்கி கொன்னதுக்கு அப்புறம் தான் விழுங்குமா. இதோட பிடி பயங்கரமா இருக்குமா? எந்த ஒரு விலங்கும் அவ்வளவு ஈஸியா இதோட பிடியில இருந்து தப்பிக்க முடியாதா? கிரீன் அனகோண்டா நார்மலா 20 அடி வரைக்கும் வளருமா? ஆனா உலகின் மிகப்பெரிய கிரீன் அனகோண்டா 50 அடி நீளம் தான் இருந்திருக்கு. இந்தோனேஷியா பைத்தான். 2002 இந்தோனேஷியால இருக்க ஒரு காட்டில இருந்து இந்த பாம்பு பிடிபட்டிருக்கு. 2002 இது உலகின் மிகப்பெரிய பாம்புன்னு பெயர் பெற்றிருக்கு. இது 49 அடி நீளமும் 440 கிலோ எடையும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 5-6 மனிதர்களுடைய எடைன்னு சொல்லலாம். இந்தோனேஷியா காட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு கணவன் மனைவி இந்த பாம்பை பார்த்து அலறி அடிச்சு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பிடிச்சு இந்தோனேஷியால உள்ள ஜூல அடைச்சிட்டாங்க. இந்த பாம்பு பிடிக்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதாவது இந்த பாம்பு பிடிக்க 65 ஆட்கள் தேவைப்பட்டிருக்கு. 30 feet அனகோண்டா. இந்த உலகத்திலேயே மிக கொடிய விஷம் உள்ள பாம்புகள்லயும் மிகப்பெரிய பாம்புகளும் அமேசான் காட்டில தான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல அப்படி ஒரு மிகப்பெரிய பாம்பை பிடிச்சிருக்காங்க. பிரேசில்ல இருக்க ஒரு அணைய புதுசா கட்டிட்டு இருக்கும் போது இந்த பெரிய அனகோண்டா பிடிபட்டிருக்கு. அந்த அணை கட்டுறதுக்கு அல்டமிரா குகையில வெடி வைத்து தகர்க்கும் போது இந்த பாம்பை அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க பிடிச்சிருக்காங்க. இந்த அனகோண்டா 30 அடி நீளமும் 1.5 அடி அகலமும் இருந்திருக்கு. இவ்வளவு பெரிய பாம்பை பார்த்தா யாருக்குதான் பயம் வராது? இந்த வீடியோல பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் இந்த பாம்பு எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு. ஆனா இந்த பாம்பு உயிரோட இருக்கும் போது இந்த வீடியோவை எடுத்தாங்களா இல்ல இறந்ததுக்கு அப்புறம் எடுத்தாங்களான்னு தான் தெரியல.